Hi guys, welcome back to the channel Pink Lifestyle Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அரோமா மேஜிக் ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வருது. இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபேஸ் வாஷ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 170 rupees வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பர்பிளில் நைக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃபர்லாம் இன்னும் கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். நைக்கா அதுக்கப்புறம் பர்பிள் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30%க்கு மேலே ஆஃபர் கிடைக்கும். இதில் ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கினா 30% ஆஃபர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இந்த ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் எதுக்கு நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது என்னோடய ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் தான். ஸோ நான் என்ன மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக் நீமன் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் அப்படின்ட்டு ஆக்னி கண்ட்ரோலர் அண்ட் ஆயில் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மற்ற ப்ராடக்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வந்து மைல்டான ஒரு கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஃபார் ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில இன்கிரீடியன்ட் வந்து எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீம் அண்ட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்னியை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் இரிட்டேஷனை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் மேட் ஃபார் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் பாரபன் ஆல்கஹால் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிஜமாலே பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர்லாம் அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அனிமல்ஸ் மேலாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ப்ராடக்ட் வச்சு தான் நாங்கள் மேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜிங்லாம் வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறோம். இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்மளோட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரீசைக்கிள் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். பாக்ஸில் கொடுத்துருக்க ஒரு விஷயம் நான் அவங்க சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கொடுக்கும், நம்மளோட கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் தான் அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லலை. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 50 ml மேலேயே நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் 1 month கிட்டே யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இது நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சமாக என்னோடய ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்ப மைல்டான ஒரு க்ரீன் சொல்லணும், ரொம்ப மைல்டாக தான் இருக்குது கலர். பார்த்தீங்கன்னா ஸ்மெல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு. ரொம்ப அதிக ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியில் போட்டோடனே குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ரொம்ப கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் அந்த ஸ்மெல்லே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நோரை இந்த மாதிரி தான் வருது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நோரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வழவழன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு ட்ராபேக். நம்ம ரொம்ப நேரம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சட்டன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்காது. ரொம்ப நேரம் தண்ணி தொட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக். இந்த கையில் தான் நான் வாஷ் பண்ணியிருந்தேன். கலர்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாது, நல்லா வந்து க்ளீன் பண்ணும். அவ்வளோதான். இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அந்த ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்க பெஸ்ட் என்னென்னு பார்த்தலாம். ஃபேஸ் வந்து நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு கிளன்சிங் மாதிரி நம்மளோட ஃபேஸில் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து 100% நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். இப்போ வர ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி வருது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சுருக்கிறதால ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிறதால நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங்காக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா பாரபன் ஆல்கஹால் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. நம்ம ஃப்ரேக்ரன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த அரோமா மேஜிக் ஃபேஸ் வாஷில் வந்து 2 ட்ராபேக் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இது ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது நிஜமாலே நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னியை இது கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது.
ஒன் இயர் பேக் பார்த்திங்கன்னா நான் அரோமா மேஜிக் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அப்போ யூஸ் பண்ணும்போது இது நல்லாவே எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. பட் இப்போ எனக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வருது. நான் வந்து டிஃப்ரெண்ட் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதால பிம்பிள்ஸ் அதிகமாக வருது. இந்த டைமில் நான் அதை யூஸ் பண்ணும்போது என்னோடய பிம்பிள்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணல. மறுபடியும் பிம்பிள்ஸ் வந்துட்டு தான் இருக்கே தவிர அதை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. நம்மளோட ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நம்ம ஸ்கின்க்கு நல்லாவே ஒர்க் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு ஆக்னி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கலர்லாம் கொடுக்காது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட இதில் இருக்காது. ஒரு நார்மலாக வந்து கிளென்ஸ் பண்ண எஃபெக்ட் தான் இருக்கும் இதில். இதில் இன்னும் பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வழவழப்புத்தன்மை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ரிங்ஸ் பண்ணுற வாட்டரை விட டபுள் மடங்கு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வாஷ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த வழவழப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இதில். இது ஃபுல்லாகவே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நான் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்க்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணி எனக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் இருந்தது இல்லை அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டை ஆக்னி ப்ரோ ஸ்கின் இருக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வந்து ஓகே சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன பேக்கேஜாக ஒரு 50 ml வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் செட் ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்டை யாரெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு பிம்பிள்ஸ்லாம் வராது அப்படின்றவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்னியை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. பட் ஏன் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கணும் சஜெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரோமா மேஜிக் பிராண்ட் தான். ஸோ அதனால தான் உங்களோட ஸ்கின்க்கு வந்து சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் நம்ம ஸ்கின்க்கு வந்து செட் ஆகிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அப்படி ரெண்டுமே நமக்கு சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே சின்ன பேக்கேஜாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.